ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்ஸஸ் குக்கிங். ஸோ இன்னைக்கு தான் என்னோட சேனலை நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிப்புலேருந்து ஆரம்பிப்போம்னு ரவா கேசரி நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவா ஒரு கப், சுகர் ஒன் கப், அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு அதுக்கு என்னென்ன போடுவோம், நெய், அப்புறம் காஞ்ச திராட்சை, ஏலக்காய், பாதாம், முந்திரி. ஸோ ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி எப்படி பண்ணலாம்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா இருந்தா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அகைன் லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம காஞ்சிடுச்சா பாருங்க, காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டிக்கோங்க. ரவையை நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். அது பொன்னிறமா ஆகும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்குதான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் வேணா ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டைம் ரொம்ப எடுக்கும். கோல்டன் பிரவுன் ஆகிற ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிக்கோங்க. வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க மாதிரி நம்ம போடும் போது எப்படி ஒயிட்டா இருந்தது, இப்ப கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆயிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1 மினிட் இப்படி பண்ணலாம். நடுவில் வேணா கொஞ்சம் வேணா கீ ஆட் பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு. சிம்பிளா வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நம்ம ரவா கேசரி பண்ணி கொடுத்து அவங்கள அசத்திடலாம். இது ஈஸி தான். ஆனா என்ன ஒண்ணு, கொஞ்சம் கீ அதிகமா ஆட் பண்ணி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். சில பேர் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லி கீ அவாய்ட் பண்ணிடுவாங்க. கீ நல்ல கொழுப்பு தான், சாப்பிடலாம். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுவும் நல்ல பொன்னிறமா வந்துச்சு. இதை அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்ல ரவா போட்டோமோ அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஒரு கப் ரவைக்கு 2 கப் வாட்டர் ஊற்றணும். இந்த வாட்டர் நல்லா பபுள் வரணும், அதாவது நல்லா கொதிக்கணும். இதில் ஏதாவது கட்டி இருந்தால் சும்மா இதில் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா பபிள்ஸ் வரட்டும். நான் ஹெல்த் டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னல, அது என்னன்னா, நம்ம வீட்டில் எல்லாருக்கு வீட்லயும் வயசானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீ பிரச்சனை, நீல ஜாயிண்ட் பெயின், இல்லைன்னா அந்த ஜவ்வு கிழியறது, அந்த மாதிரி முட்டி வலி நிறைய பேருக்கு இருக்கும். இப்பெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓல்டேஜுக்குன்னு இல்லை, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் சொல்ற டிப்ஸ். டெய்லியும் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் யூஸ்வலா ரைஸ் எல்லார் வீட்லயும் செய்யறது தான். ஸோ அரிசி கழுவுன தண்ணி, அதாவது கழுநீர்னு சொல்லுவாங்கல்ல, அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு ராக் சால்ட் அது போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம்
நம்மளால எவ்வளவு ஹீட் பேர் பண்ண முடியுமோ, அதாவது நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கு சூடுல நம்ம காலில் டெய்லியுமே ஊத்திக்கிட்டு குளிக்கும் போது அதை ஊத்தணும். ஸோ இப்படி ஊத்திட்டே வந்தா முட்டிக்குன்னு இல்ல, மூட்டுக்கு ஊட்டலாம், அப்புறம் தோள்பட்டை, ஷோல்டர் ஜாயிண்ட், அப்புறம் வந்து ஹிப் ஜாயிண்ட், இந்த மாதிரி எங்கெங்க பெயின் இருக்கும் எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஒன் டே டூ டேல ரிலீஃப் கிடைக்கும்னா அது அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, ஆனா ஒரு ஒன் மந்த் டூ மந்த் போல நீங்க டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இது ஒன்றும் பெரிய எதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போறதில்ல, நேச்சரா வீட்டில் வேஸ்டா ஊத்த போற கீழே ஊத்த போறது தான். நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை நம்ம காலுக்கு ஊத்த போறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு வயசு போல, ஒன்றரை வயசு போல குழந்தைங்களுக்கு கூட சின்ன வயசுல அந்த காலத்துல எல்லாம் ஊத்துவாங்க, இப்ப எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம. ஸோ நம்ம அதை ப்ராக்டிஸ் கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுலயும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா கொட்டாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுங்க, இல்லைன்னா உடனே கட்டிடும். ஓகே, கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. நெய்யில ரோஸ்ட் ஆனது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் நெய் வேகணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் எடுக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும், ட்ரையாக இருக்கிறதுல தண்ணி நல்லா விடும், சுகர் கலந்துருக்கோம்ல பாருங்க மெல்ட் ஆகுது. நான்ஸ்டிக் பேன்ல பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும், அப்பதான் அடியில ஒட்டாம வரும், நமக்கு நல்லா சுருண்டு வரும். நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளவு கீ ஆட் பண்ணி பண்றோமோ அப்பதான் இந்த கிரேவி நல்லா வரும். சரி, இது இந்த பக்கம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான கார்னிஷ் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்க பண்ணிடுவோம். அது ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே வேகணும். இங்க ஆயில் சூட் பண்ணதுக்கு அப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க போதுமான அளவுக்கு. அது கொஞ்சம் காயட்டும். அந்த கலர் ஃபுட் கலர் பவுடர் எடுங்க. தேங்க்யூ. நல்ல எண்ணெய் நெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த காஞ்ச திராட்சையை போட்டுக்கோங்க. முந்திரி முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிட்டு ஆல்மண்ட் நிறைய யூஸ் பண்ணுங்க. முந்திரி வந்து நிறைய சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ ஆல்மண்ட் ரொம்ப நல்லது உடம்புக்கு, குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால ஆல்மண்ட் டெய்லியுமே 2 எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா இது பொறிஞ்சு வரட்டும். இந்த காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வரணும், அதற்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள ஃபுட் கலர்
அப்படியே போட்டனா அது அங்கங்க ஒட்டிக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் போல எடுத்து கொஞ்சோண்டு வாட்டர்ல இந்த அளவுக்கு போதும். பாருங்க சும்மா கலருக்காக, வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இது கூட கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் பிடிக்காதவங்க குங்குமப்பூவை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கலர் கொடுக்கும். ஓகே, ஃபுட் கலர் ரொம்ப ஆட் பண்ணல, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லை. சும்மா லைட்டா ஒயிட்டா சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ன்றதால நம்ம லைட்டா வேணா இதை போட்டுக்கலாம். அகைன் ஃபைனலா மறுபடியும் ஒரு கீ, அப்பதான் கொஞ்சம் ஆயிலியா இருக்கும் கையில ஒட்டாம. கீ எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம், இதுவும் நல்லதுதான், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்க நான்வெஜ் ஏதாவது சாப்பிட போறீங்கன்னா அன்னைக்கு மட்டும் கீ யூஸ் பண்ணாம மத்த டைம் எல்லா நாளுமே கீ சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக கொஞ்சோண்டு ஏலக்காய், ஏலக்காய் அப்படியே வாயில் தட்டுப்படுதுன்னு நினைக்கிறவங்க அரைச்சி போட்டுக்கலாம் தூள் பண்ணி. எண்ணியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல மாத்திடுவோம், கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. எதுல பண்ணவும் அதிலே போடலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். ரொம்ப சூடா இருக்கு, தண்ணி போட்டனா அதுல இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.